ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா, தென்மலையில இருக்கோங்க. நம்ம பின்னாடி பாக்குறதுதான் தென்மலை டேம்குள்ள போற என்ட்ரன்ஸ். சோ நாம போறதுக்கு பின்னாடி பழம்பொரி, கேரளாவோட பழம்பொரி சாப்பிட்டு போறோம். பசிச்சது அங்க, நம்ம ஆரியங்காவில இருந்து வந்திருக்கோம். சோ ஒரு லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம டேம் போய் சுத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு பின்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப பாங்க, வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களா, நான் இவங்களுக்கும் வந்து பழம்பொரி கொடுத்துட்டு இருக்கேங்க. நாங்க ரெண்டு பேரும் குரூப்பா சேர்ந்து சாப்பிட்டு இருக்கோம். எப்படி வாங்கி சாப்பிடுறான் பாருங்களா, அழகா. இந்தடா குட்டியும் வச்சிருக்கா. பஸ் வந்துடனே போயிட்டாங்க. சோ பஸ் வந்து டேமுக்கு பக்கத்திலே நிக்குங்க. இங்க இறங்கிட்டு நாம அப்படியே உள்ள போயிடலாம். மக்களே, நம்ம பழம்பொரி சாப்பிட்ட கடை வந்து நம்ம ஊருக்காரங்க வச்சிருக்கிற கடை தான். வாங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். செம்ம சூப்பரா இருக்கு. தென்மலை வந்தா செல்வமண்ணா கடையில சாப்பிடுங்க, இல்லைங்க அவரு பேச சொல்றேன். சோ என்ட்ரன்ஸ்லயே வந்தீங்கன்னா உங்களுக்கு த டீ வேர்ல்டுன்னு இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம செல்வமண்ணாவோட கடை. சூப்பரா இருக்கும். ஜூஸ், பழம்பொரி எல்லாம் போட்டு செமையா வச்சிருக்காரு தென்மலை டேம் பக்கத்துல. அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ இவங்க தான் நம்ம செல்வம் அண்ணாங்க. இவங்க ஊர் வந்து திருச்சி, பட் இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால இங்கே இது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடையில் என்ன நல்லாங்கண்ணா இருக்கு? ஜூஸ், அதுக்கப்புறம் ஓகே ஓகே, கேரளா ஸ்பெஷல் பழம்பொரியா? இங்கே பாருங்க, கேரளா ஸ்பெஷல் பழம்பொரிங்க, நம்ம நேந்திரம்பழத்தில் செய்வாங்க. சூப்பர்ண்ணா. வேற டீ, காஃபி எல்லாம் கூட இருக்கு. சூப்பர். சாண்ட்விச்சஸ் அதெல்லாம் கூட இருக்கு. ஓகே, எதுங்க? ஓகே, குலுக்கி சர்பத். ஓ, சார்ஜான்னு சொல்லுவாங்களே, அதுவா? சார்ஜா வேற, குலுக்கி சர்பத் வேறயா? ஓ ஓகே ஓகே. குலுக்கி சர்பத் எவ்வளவுங்க? இது சார்ஜா 69 ருபீஸ். அது என்ன, நட்ஸ் எல்லாம் போட்டு தருவீங்களா ஐஸ்கிரீம்ல? சூப்பர். அதிகமா போறது அதுதானா? ஓகே, சூப்பர். இங்க அதுதான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்களா? ஓகே ஓகே. இங்க யாருங்க நிறைய வருவா? கேரள மக்கள் நிறைய வருவாங்களா, தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வருவாங்களா? தமிழ் பீப்புள் தான் வருவாங்க. ஓகே ஓகே. ஆரியங்காவு, தென்மலை. இங்கிருந்து வேற என்ன பிளேஸ் இருக்குங்க? திருவனந்தபுரம், கொல்லம். ஓகே, சூப்பர்ண்ணா. சம. ஸோ மக்களே, நீங்க தென்மலை வந்தீங்கன்னா நம்ம செல்வமண்ணா ஷாப்ல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. வேற லெவல்ல வச்சிருக்காரு. டீ வேர்ல்டு தானுங்கண்ணா கடை பேரு? டீ வேர்ல்டுங்க. ஸோ மறக்காம சாப்பிடுங்க. புரியல, ஓ அப்படிங்களா? ஸோ சேலம்லேயும் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க அண்ணா, இங்கேயும் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க. தென்மலை மலை மேல, கேரள மலை மேல. இங்க பாருங்க, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்பத்ஸ்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க. கேரளா ஸ்பெஷல் நேந்திர சிப்ஸ். இது பனானா சிப்ஸுங்களா? ஓ ஓகே ஓகே. இது பழம் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அது கொஞ்சம் சால்ட்டியா இருக்கும். ஓகே, இதுதான் லைக் பண்ணி கேட்பாங்க. சூப்பர்ண்ணா, வேற லெவல். தேங்க்ஸ்ண்ணா. இப்ப நாம டேம் குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க ஏதோ ஒரு தர்ணா நடந்துட்டு இருக்குங்க. அகாலத்தில் மரணம் அடைகையும் இதுதான் டேம் குள்ள போற வழி. வாங்க போலாம். சுகத்திருக்கையும் செய்கின்றன. குடும்ப பந்தங்களை சிதிலமாக்கிக் கொண்டு, வித்து பந்தங்களை சிதிலமாக்கிக் கொண்டு, அருங்கொலபாதகங்களிலேக்கும் அன்பகத்துகளிலேக்கும் நம்ம சமூகத்தை தள்ளிவிட்டுக் கொண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து
நம்ம தென்மலா டேமுக்கான என்ட்ரிங்க பரப்பார் டேம்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் ஃப்ரண்ட்லயே இருக்கும், பார்க்கிங் உள்ள இருக்கும். ஸோ டிக்கெட் பிரைஸ் பாருங்க. டேம் என்ட்ரி அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா, டூ வீலருக்கு 5 ரூபா, ஃபோர் வீலருக்கு 10 ரூபா, மினி பஸ்க்கு 15, பஸ்க்கு 25. ஸோ இங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு டேமுக்குள்ள போகணும். வாங்க போலாம். நாம டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சுங்க. ஸோ அடல்ட்டுக்கு 10 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா. வெளியே ஏதோ ஃபாதர்ஸ் வந்து நின்று தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. செம சவுண்டா இருக்கு, ஸ்பீக்கர் வச்சு செம சவுண்டா இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம டேமுக்கு போற வழியில போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாருங்க, வே டு த டேம் டாப்னு போட்டிருக்காங்க. இந்த வழியில் நம்ம கொஞ்சம் தூரம் போகணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க செல்வம் அண்ணா. இப்போ நம்ம பார்த்தோம்ல டி வேர்ல்டுல, ஸோ அவங்க, ஸோ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க கடைசி வரைக்கும் பாருங்க, செமையா இருக்கும். நிறைய நம்ம மக்கள் தான் வராங்க இங்க. பின்னாடி வர்ற பிரதர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்க தான். பைக்ல உள்ள வந்தோடனே பாத்தீங்களா, எவ்வளவு குரங்குங்க லைனா போயிட்டு இருக்காங்க. நம்ம டீ கடத்துல பழம்பறி சாப்பிட்டு இருக்கும் போது வேற பங்குக்கு வந்துட்டாங்க. நேச்சர் வைப்ஸ், அதுதான் கேரளாவோட பியூட்டியே. லிவிங் வித் நேச்சர்னா இங்க வந்தாதாங்க கத்துக்கலாம். யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்ல, பெரிய லெவல்ல அப்படியே வந்து இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழ்றாங்க நம்ம கேரள மக்கள். ஓ இங்கேதான் இருக்குங்க, இங்க பாருங்க ஷட்டர் ஃப்ரண்ட்லயே இருக்கு. எந்த ஷட்டரும் ஓபன் பண்ண மாதிரி தெரியல. இங்கிருந்து நம்ம ஸ்டெப்ஸ்ல மேல ஏற போலாம். கல்லட ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் தான் வந்து டேமா ஃபார்ம் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய ரிவர்ஸ் வரும், அந்த எல்லா ரிவர்ஸும் சேர்ந்து உருவான டேம் தான் வந்து கல்லடா டேம். தென்மலா பரப்பாருங்கிறாங்க, கல்லடாங்கிறாங்க, நிறைய நேம் இருக்கு. ஸோ கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நிறைய நம்ம ஃபாரினர்ஸும் வந்து சுத்திட்டு இருப்பாங்க ஜாலியாக. அவங்க தாங்க நம்மளை விட இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம நாட்டை சுற்றி பார்க்கறது. எவ்வளோ மங்கீஸ் இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து டிராம்ஸ் லூயிசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மதகுகள். மதகுகள்லேருந்து தண்ணி ஆறாக ஃபார்ம் ஆகிற இடம் பாருங்க. ஃபுல்லாக மழை காலங்கிறதுனால அப்படியே வந்து ஃப்ளட் வாட்டர் மாதிரியே போயிட்டு இருக்குங்க, செம்மண் கலந்து. இங்கே வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. வாங்க கீழே போய் பார்க்கலாம். மழை பேஞ்சு பேஞ்சு பாசி பிடிச்சி எல்லாம் க்ரீனாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, கல்லடா டேம் தென்மலான்னு போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே மதகுகள்லேருந்து வருது. இங்கே அழகாக ஒரு குட்டி பிரிட்ஜும் வியூ பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க பிரிட்ஜு மேலே இருந்து பார்க்குற வியூ இது. வாவ், வேற லெவல். இங்கே அவங்களுக்கு படித்துறைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டிங்க. ஆற்றுல போய் நேராக இறங்கிடணும் இவங்களுக்கு. மேலேருந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க, கீழே வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழேயும் படிக்கட்டு இருக்கு. கீழே இங்கே பாருங்க, இது ஆற்றுக்குள்ளேயே டைரெக்டாக இறங்குற வரைக்கும் வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி இப்போ தண்ணி நிறையா வர்றதுனால கீழே இறங்க முடியாது, ரிஸ்க்கு. நம்ம அதனால தான் எந்த ஃபால்ஸ்லையுமே நமக்கு இன்னைக்கு விடலை, பாலருவி ஃபால்ஸில் கூட. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். மேலேருந்து வியூ இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் மேலே போயிட்டுருக்கேன், வாங்க கூட போகலாம். மக்களே கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் வந்தாச்சுங்க. இங்கே கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, வாய் வளருது. ஸோ வே டு டேம் டாப்னு போட்டிருக்காங்க இங்கேயும். வாங்க மேலே போகலாம். நமக்கு பின்னாடி வந்த பிரதர்ஸ் அது வரைக்கும் போயிட்டாங்க, நம்ம கீழே போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே. அப்பா மேலே பாருங்க, ஐயோ பக்கத்தில் மலை முகடுகளில் மேகம் தவழ்ந்து போகுது, கண் கொள்ளா காட்சி. வரேவா அந்த மலைக்கு கீழே தான் போய் நம்ம டேம் மேலே போகணுங்க, கொஞ்சம் தூரம் நடக்கணும். வாங்க போகலாம்.
அக்கா அக்கா நம்ம மேல போக போக வே டு டேம் டாப், வே டு டேம் டாப்னு தான் போட்டிருக்காங்க. இன்னும் டாப் வர காணுங்க. இங்க ஒரு வே டு டேம் டாப்னு இருக்கு. வாங்க நடந்து போலாம். இங்க ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்கு இந்த சைடு. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வேணா நம்ம டேம் டாப் போயிடலான்னு நினைக்கிறேன். வாங்க. 200 meters நடந்து வந்தோடனே மறுபடியும் இன்னொரு வே டு டேம் டாப் இருக்குங்க, வே டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் ஆல்மோஸ்ட் நாம டேம் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ள போய் அங்கே மேலே ஏறணும் போல. வாங்க போலாம். ஸோ மெயின் ஸ்லூய்ஸ் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குங்க, ஷட்டர்ஸு. ஸோ கீழே ஒரு மதகுகள்லேருந்து வர்ற தண்ணியோட ஃபோர்ஸில் தான் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க போல. அந்த கேசிபி ஆஃபீஸ் இங்கே இருக்குது, கரெக்டாக தண்ணி வெளியே வர இடத்துல. ஸோ அங்கேருந்து நாம் சைடில் இப்படி மேலே போகணும். மேலே போயிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ஒரு மலை குன்றுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் பிளாக் அமைச்சு ஒரு டேமை உருவாக்குறதுனா சாதாரண விஷயமா? அதில் இந்த எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வேறு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு இருக்கு மேலே போகிறதுக்கு. வாங்க போகலாம். அப்படி இன்னும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. தென்மலை டேம் வந்தால் யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக ஏறிடலாங்க, வயசானவங்க வந்தால் ஏறுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். நம்ம வே டு டாப்னு போயிட்டே இருக்கோம். இன்னும் போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு வழியாக ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இன்னொரு வழி இருக்கு பாருங்க. ஏதோ வந்து ஒரு மலை மேலே இருக்கிற கோட்டைக்கு மேலே போகிற ஃபீலிங் இருக்கு. ஒரு வழியாக ஆஃப்டர் லாங் வாக் ஸ்டெப்ஸில் மேலே வந்தாச்சுங்க. உண்மையிலேயே வியூ வேறு லெவலில் தான் இருக்குது. இன்னும் நான் கரெக்டாக டேம் இருக்கிற இடத்துக்கு போய் காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கும். நம்ம டேம் மேலே வந்தாச்சுங்க. வேறு லெவல் வியூனா வேறு லெவல் வியூ தான். இங்கே பாருங்க. இந்த சைடுலேருந்து பார்க்குற வியூ பாருங்க. ஓ மை காட், வேற லெவல்ல இருக்குங்க. அப்பா கண் கொள்ளா காட்சி. எல்லா பக்கம் சோலார் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. கல்லடா ரிவர். இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, ஃபுல் வியூ இதுதான். அப்பா பிரிஸ்டைன் நேச்சருங்க, வேற லெவல்ல இருக்கு. அப்பா தென்மலை டேமு அந்யாயம். சுத்தியும் மலைமுகடுகள், நடுவில் வேலி, வேலிக்கு நடுவில் டேமு. பா கண் கொள்ளா காட்சி. நேச்சர் அட் இட்ஸ் பிரிஸ்டைன் ஃபார்ம். இதுதான் போல. இன்னும் அந்த எண்டு வரைக்கும் போகலாங்க. வாங்க போகலாம். ஸோ இதெல்லாம் ஷட்டர் இருக்கிற ஏரியாஸுங்க. சான்ஸ் இல்லைங்க, அமைதியாக இருக்கு. வெறும் ஃபாரஸ்டில் இருக்கிற பூச்சிகளோட சவுண்டு பறவைகளோட சவுண்டு தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு வந்து தென்மலை டேமோட அட்மாஸ்பியரு. God's own country has many surprises throughout the state. மொத்த ஸ்டேட்டும் வந்து ஒரு அழகு கொட்டி கிடக்கிற ஊர்னா அது நம்ம God's own country கேரளா தான். இங்கே பாருங்க, டேம் ஆரம்பிக்கிற இடமே வந்து இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சுற்றி இருக்கிற ஏரியா வேறு லெவல். அங்கெல்லாம் நம்ம போகவே முடியாது. போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, எந்த சைடு இருக்குன்னு தெரியல. பெருசுங்க, நாம் இப்போ பார்க்குறது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் டேம் தான். இங்கே போயிட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், அங்கே இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு அந்த சைடும் டேம் இருக்குது சுற்றி சுற்றி. ஸோ அந்த சைடு போனால் மான் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அந்த பக்கம் போட்டிங்க்கான இடமும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தால் போட்டிங் போகலாம்,
டீர் பார்க் பார்க்கலாம், மான் பார்க்கு, டேம் மேலே வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளத்துப்புழா ஐயப்பன் கோவில் இருக்குது, பக்கத்துலேயே கல்லடா ரிவர் ஓடும், இந்த ரிவர் தான், அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னாங்க. நமக்கு டைம் இருந்தால் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வென்ச்சர் டூரிசம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எக்கோ டூரிசம், நீங்கள் இங்கே பக்கத்தில் டேம் பக்கத்தில் இருக்கிற எக்கோ டூரிசம் சென்டருக்கும் போய் விளையாடலாம். பசங்களோடு வந்தால் நீங்கள் எக்கோ டூரிசமெல்லாம் போகலாங்க. தென்மலா டேம் மேலே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பார்க்குற வியூ, அந்நியாயத்துக்கு அழகு. கடவுள் கொஞ்சம் நஞ்சமாக கொட்டி வச்சுருக்காரு, கேரளாவில் மொத்த ஊரையும் வந்து ஒரு அழகு பொக்கிஷமாக பண்ணி வச்சுருக்காருங்க. வாங்க இன்னும் அந்த சைடு போய் சுற்றி பார்க்கலாம். நாம் கிட்டத்தட்ட அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இந்த எஜ் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு குட்டி பார்க் இருக்குது லான் மாதிரி, செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கிருந்து சுற்றி இருக்கிற மலை சிகரங்கள் பாருங்கள் வேறு லெவல். இங்கிருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் பார்க்குறக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. அப்படியே குட்டி கிடக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி தீவு மாதிரி, திக் வெஜிடேஷன். ஸோ நாம் ஃபுல்லாக கிராஸ் பண்ணி இங்கே வந்தாச்சுங்க. இங்கே என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது டூரிஸ்ட் நிறையா வந்தால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பார்க் மாதிரி இங்கே உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, கேஐபி ஸ்நாக்ஸ் பார்னு இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி. ஸோ மேலேருந்து அந்த பார்க்கிலிருந்து என்ன வியூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் எட்ஜில் இருக்கிற பார்க்கில் இருக்கோங்க. பார்க்கில் இருக்கிற வியூவும் சூப்பராக இருக்குது, அழகாக. இங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் அழகு ரசித்தா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவர் தென்மலை டேம். ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தென்காசியிலிருந்தும் பஸ் இருக்கும், செங்கோட்டையிலிருந்தும் பஸ் இருக்குங்க. எங்கிருந்து வேணாலும் நீங்கள் வந்துக்கலாம். ட்ரெயினும் இருக்குது, தென்மலை வரைக்குமே ட்ரெயின் இருக்குது, தென்காசி செங்கோட்டை வழியாக. அவ்வளோ பட்டாம்பூச்சிகள் இங்கே கலர் கலராக, இங்கே பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி இருக்குது. வரே வா, தேன் குடிக்கிறாங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள், இங்கே ஒருத்தன். வாவ், நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட்டுங்க. இந்த வியூ இன்னும் சூப்பராக இருக்குல்ல. ஒரே இதில் பட்டாம்பூச்சி, டேமு, குரங்கு குட்டி, மலை சிகரங்கள், ஐயோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்மலை டேமும் வந்து வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தென்மலை வர்றதுக்கெல்லாம் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நீங்கள் செங்கோட்டையிலிருந்து மேலே இருந்தோன்னே ஆரியங்காவு கோவில் பார்த்துட்டு, பாலருவி ரிவர் பார்த்துட்டு, நம்ம தென்மலை டேமு, கொளத்துப்புழா, எக்கோ டூரிசம் பார்க்கு, ஒரு நாளைக்கு பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இங்கே கொட்டி கிடக்குதுங்க. இவ்வளோ அழகெல்லாம் வந்து ஒரு நாள் ஜீரணிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு இருக்குது பிளேசஸ்ஸு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ் இங்கே பாருங்கள். நேச்சராக இருக்குங்க, நேச்சுரலி நம்ம லான்ஸ் இருக்குது. நம்ம தனியாக இவங்க ரெடி பண்ணவே இல்லை, அது பாட்டுக்கு சாதாரணமாகவே லான் மாதிரி தான் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல் இடம், ஐயோ. ஸோ
ஸோ நாம் பார்க் வியூவும் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. தென்மலா பரப்பார் டேம்லேருந்து பரப்பாருங்கிறாங்க, கல்லடா டேம்னு போட்டிருக்காங்க, நிறைய பேர் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஜென்ரலாக அது தென்மலா டேம். ஓகேவா, அங்கே மேலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போக முடியுமான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஸோ இப்போ கிராஸ் பண்ணி போகணும். ஹலோ, ஹாய் சார், தென்மலா குரங்கு சார், பாய். ஹலோ, பாய். மிரட்டுறாங்க. சரிங்க, வாங்க போகலாம். இந்த பியூட்டிஃபுல் பரப்பார் தென்மலா டேம் பார்த்துட்டு நாம் கிளம்பியாச்சு. நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்க்கறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கிருந்து ரிவர் போகிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, அந்த ரிவர் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியுமான்னு தெரியல, கீழே போய் பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கானா, மேலேருந்து ரிவர் வியூ பார்க்கறதுக்கும் கீழே இந்த டேம் சைடே ரிவர் போகிற சைடே ஒரு பாத் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். போய் அங்கே ஒரு பிரிட்ஜிலிருந்து வியூ கிடைக்குமான்னு. நம்ம டேம்லேருந்து கீழே போகிற வழியிலேங்க செய்ஸ்மிக் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. செய்ஸ்மிக் ஸ்டேஷன்னா இங்கே நில அதிர்வுகளெல்லாம் எவ்வளோ வருதுன்னு வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேமோட பாதுகாப்பு முக்கியம் இல்லை, அதனால வந்து செய்ஸ்மிக் ஸ்டேஷன் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு டேமை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல. ஸோ நம்ம கீழே போயிட்டுருக்கோங்க, கீழே போயிட்டு அந்த ரிவர் சைடு வியூ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்ம டேம் மேலேருந்து கீழே வந்தாச்சுங்க. இங்கே ரிவர் வியூ அரீனா மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ கீழே நம்ம போகும்போது பார்த்தோம்ல அதே ஏரியா தான். ஸோ அங்கேயே வந்து நல்ல பெரிய ஏரியாவை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஜம்முன்னு இங்கே நின்று டேமும் டேம்லேருந்து போகிற ரிவரையும் பார்க்கறதுக்கான வியூ இது. வேறு லெவலில் தண்ணி ஃபுல்லாக போகுது. இன்னும் மேலே இருக்கிற ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னுமே அதிகமாக போகும் போல். ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் இடம் இருக்குது, பட் அதுக்கு போகிறதுக்கு வழி தான் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. டேம் மேலேருந்து இந்த சைடு இறங்கி வரணுமா என்னன்னு தெரியல, பட் நமக்கு இப்போ டைமில் மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நம்ம என்ட்ரன்ஸ்க்கே போகலாம். அங்கே சின்ன தொங்கும் பாலம் மாதிரி இருக்குது, பட் அது வந்து ஒன்லி ஆஃபீஸர்ஸ்க்கு போல கிராஸ் பண்ணுறது, ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு. சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொங்கு பாலத்துக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணலீங்க, ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் போகிறாங்க போல். ஸோ நாம் கிளம்பி போனோம் இல்லையா, அந்த வழியிலேயே வந்தாச்சு நாம். என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒன்றும் ரஷ் இல்லைங்க. நாம் வீக் டேஸில் வேறு வந்திருக்கோம், மேபி வீக்கெண்ட்ஸில் நிறையா ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான டேமு, ஆசம் வியூ, வேறு லெவல் அட்மாஸ்ஃபியர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா, லைக் செங்கோட்டை தென்காசி சைடு வந்தீங்கன்னா, ஆரியங்காவ் சைடு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக தென்மலை விசிட் பண்ணிட்டு போங்க. சுற்றியும் நிறைய பிளேசஸ், நேச்சர் கொட்டி கிடக்குதுங்க. ஸோ வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் வீடியோஸில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சியர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டைம் இருந்துச்சுன்னா கொளத்துப்புழா ஐயப்பன் டெம்பிள் பார்க்க போகிறோம். தென்மலாலேருந்து ஒரு இன்னொரு ஒரு 14 கிலோமீட்டர்ஸு. அங்கேயும் இதே கல்லடை ரிவர் தான் ஓடுதான். ஸோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போவோம், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ். ஃப்ரம் தென்மலா டேம்.